பூவும் ஆதித்ய ஷோமாய மங்களாய கேதவ சனியப் உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பொதுவான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நேரடியாக நீங்கள் சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காமிச்சு அதில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எல்லாருமே ஆசைப்படுவீங்க நிச்சயமாக நீங்கள் சாரை வந்து நேரடியாக சந்திக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி ஸ்கிரீனில் இருக்க இரண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ 1377, த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் சார் கிட்ட இப்போ இந்த வாரத்துக்கான பொதுவான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் இந்த வாரத்துக்கான ராசி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க சார் பொதுவா இந்த வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி சித்திரிட்டு இருக்குது அது நல்லது எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு யதார்த்தமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏகாதசி திதிக்கு உண்டான சிறப்பு அந்த ஏகாதசி திதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்துகிட்ருக்கு நாளைக்கு திங்கட்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருந்துகிட்ருக்கு தை மாதத்தில் நல்ல சுப முகூர்த்த நாளாக நாளைக்கு அமையுது அதே மாதிரி வாஸ்து நாளாகவும் இருக்கிறதுனால புதுசாக வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுவதற்குண்டான பேச்சுக்களை வந்து பேசுவதற்கு அல்லது புதிதாக ஒரு இடம் வாங்குவதற்கு முன்பணம் கொடுப்பதற்கு சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கெழமை வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு பிரதோஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு அமைப்பு அந்த பிரதோஷம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது அப்படிங்கிறத விட அதே இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து குடியரசு தினமாக வந்துட்டு இருக்குது அது எல்லோருக்கும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டுருக்குது அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் கிழமை தொடர்ந்து சுப முகூர்த்தம் அது இந்த வாரம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது நல்ல நாளாகவும் இருக்குது எல்லோருக்குமே பயன்படக்கூடிய அமைப்பும் இருந்துட்டு இருக்குதுங்கிற தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி புதன்கிழமை வந்து முகூர்த்தம் இருக்குது வியாழக்கிழமை பௌர்ணமியாகவும் இருக்குது தைப்பூசம் வந்துட்டு இருக்குது இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது அதாவது தைப்பூசத்துக்கு நம்ம வந்து பழனி மலைக்கு பாத யாத்திரை போய் பிரார்த்தனை வச்சுக்கணுங்கிற ஒரு பொதுவான விதியாக இருந்தால் கூட அந்த பாத யாத்திரை போக முடியாதவங்க வீட்லேயே இருக்கிறவங்க அல்லது வயசானவங்க அல்லது உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க பாத யாத்திரை போகக்கூடிய அந்த சாமியினுடைய பாதத்தை பார்த்தாலே போதும் யாரெல்லாம் பாத யாத்திரை போகிறாங்களோ அந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பல வகைகள் அல்லது கனி வகைகள் அல்லது இளநீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தானமாக செய்யலாம் அதுவும் தானம் செய்ய முடியாதவங்க பாத யாத்திரை போகிற அந்த சாமியுடைய பாதத்தை பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களுக்கும் பாத யாத்திரை உண்டான புண்ணியம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிதமாக கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும் அது வந்து வியாழக்கிழமை பௌர்ணமியாகவும் இருக்குது தைப்பூசமாகவும் இருக்குது சிறப்பு அதற்கடுத்து வந்து இந்த என்னென்ன வேண்டிங்களோ அந்த வேண்டுதலுக்கு மொத்த வேண்டுதல் வச்சுக்கலாம் ஏன்னா அதனால் கரிநாளாக இருக்கிறதுனால புதிய காரியங்களை ஆரம்பிக்கிறத விட ஏற்கனவே வேண்டிய வேண்டுதல்களை திரும்ப திரும்ப பிரார்த்தனைய வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த வாரம் முழுக்கவே ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு வாரத்தினுடைய துவக்கமே பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வாரம் முழுக்கவே நம்மளுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா நிறைவான ஒரு வாரமா இருக்கும் அந்த மாதிரியான வாரமாதான் இந்த வாரம் அமைய அமையப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை தெரிஞ்சுக்க போறோம் உங்ககிட்ட கேட்டு சோ முதலாவதா மேஷம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சார் மேசராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் தன வரவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாளாக முடிவுக்கு வராத பூமி பிரச்சனை நல்ல முடிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சகோதர வகையில் ஒற்றுமை இருக்கும் குறிப்பாக உறவுகள் வகையில் மரவை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தங்க கனியாகிய எலுமிச்சங்கனியை தான் தானம் செய்வது நல்லதாகவே அமையும் போதோன்னு சொல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பணம் தான் சார் பணம் எவ்வளவு வந்தாலும் நம்மளுக்கு வேணும் 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 அப்படின்னு தான் இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில இன்னும் நிறைய பணம் வரணும் இல்லை என் வாழ்க்கையில் நான் பணமே பார்க்கல பணம் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வித்தைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் நடனம் நாட்டிய துறைகளில் உள்ளவங்க வந்து புதிய புதிய வாய்ப்புகளையும் புதிய புதிய ஒப்பந்தங்களையும் பெரிய பெரிய வருமானங்களையும் புதிய வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களையும் இந்த வாரத்தில் சந்திக்க முடியும் அதே மாதிரி புதிய வித்தைகள் கற்றுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல் வித்தைகள் கிடைக்கக்கூடிய அந்த நல் வித்தைகள் மூலமாக நல் வாழ்க்கைகள் நல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கூர்மையான பார்வையோடு செயல்படுவது நல்லதாக அமையும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமாக நடனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததுதான் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் அங்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் இன்றைக்கி வந்து சுபகாரியத்தை பற்றி பேசலாம்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அந்த சுபகாரியத்தில் தடை ஏற்படும் இருந்தாலும் முடிவு வந்து நல்ல முடிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினச்சிங்க இல்லையா அந்த தொழில் பண்ண அந்த நினைப்பு வந்து ஓரளவு ஒரு சில பேருக்கு பயன்படக்கூடிய அந்த நினைவு வந்து பூர்த்தி வாய்ப்பு இந்த வாரத்தில் உதயமாகும் குறிப்பாக கூட்டு தொழிலில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் கூட்டு தொழிலில் உள்ளவங்க தேவையில்லாத வாக்குவாதத்தின் மூலமாக பிரிந்து பிரிந்து வரக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது கை நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட்டு தொழில் செய்கிற நீங்கள் தேவையில்லாத கழகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கூட்டு தொழில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் உங்களுக்குள்ளே பேசும்போது ஒரு சில நேரங்களில் மௌனமாகவும் இருக்கிறது நல்லது வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த கிராம பழமொழிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுமூகமாகவே பிரிந்து வந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவம் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விவரமாக செயல்படுவது நல்லது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் விருந்தா இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் விவரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சாதன் படிக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று தொட்டதெல்லாம் துணகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுடைய கை பட்டதெல்லாம் விளங்கும் கடந்த காலங்களில் இந்த காரியத்தை நடத்த முடியுமா இந்த சாதனை செய்ய முடியுமா இந்த பிரச்சனையில் வெற்றி காண முடியுமான்னு அந்த கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக ஆச்சரியக்குறியோடு அற்புதமான வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியமான மறுக்க முடியாத உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாரமாகத்தான் கடகராசிக்கு இந்த வாரம் இருக்குது நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்துல விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது ஆரோக்கியமானதாக அமையும் தொட்டதெல்லாம் வந்து பொன்னாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடியது பெண்கள் மூலமாக உங்களுக்கு வந்து வெகுமானம் கிடைக்கக்கூடியது பெண்களுடைய ஆலோசனையால் உங்களுடைய கௌரவம் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி வாய்ப்புக்கெல்லாம் அதிகமாகவே வந்துட்டுருக்கும் அரசியலாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அனைத்து நிலைகளிலும் கொடி கட்டி பறக்கக்கூடிய உங்களுக்கு பெண்கள் மூலமாக மட்டும்தான் இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஆழமாகவே உணர்ந்துக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பதும் நல்லதாகவே அமையும் பெண்கள்னால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கண்ணி ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதாவது லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த திட்டத்தையெல்லாம் நிறைவேற்றி காட்டக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அக்கம் பக்கத்தில் குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சமூகத்தில் அரசியலில் கலைத்துறையில் உங்களுக்கான ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அல்லது இருக்கிற வாகன கடன் சம்பந்தப்பட்ட இருந்து முழுவதுமாக விடுவிக்கப்படுகிற அளவுக்கு வருமானங்கள் மிகுதியாகும் வருமானங்களும் வெகுமானங்களும் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லதாமையும் ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான ராசி பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் சாரை நேரடியாக சந்திக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அவங்களா சாரை நீங்க நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க நிச்சயமா நீங்க வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து போயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் சாரை நீங்க சந்திக்க முடியும் அண்ட் அந்த இரண்டு நம்பருமே அப்பாயின்ட்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரடியாக சந்திக்கலாம் சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி மங்கள காரகன் செவ்வாய் பகவான் அதே சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமணத்துக்காக முயற்சி எடுத்தவர்களுக்கும் முதிர் கண்ணியாக உள்ளவர்களுக்கும் நிச்சயமான திருமண வாய்ப்பு அல்லது திருமண முடிவு இந்த வாரத்தில் சந்தோஷமாகவே அமையும் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறத விட மனம் எதிர்பார்த்த நல்ல வரன் அமையக்கூடும் நல்ல பெண் அமையக்கூடிய நல்ல குடும்பம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகமாக மனைவியும் ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து பாக்கியம் அதிகமாகும் நிறைய குடும்பத்தில் வந்து நட்புக்காகவோ அக்கம்பக்கத்துக்காகவோ அல்லது தன்னுடைய சுய கௌரவத்துக்காகவோ மதிப்புக்காகவோ மனைவியை வந்து மதிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே மனைவியுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய கணவருடைய கடமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அறிவி ிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாகவும் அமையும் திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது விருச்சிகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பம் வரும் அந்த குழப்பம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நான்கா பக்கமும் ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்க ஒரு சிறு குழப்பமாக இருக்குமே தவிர்த்து பெரிய பாதிப்பு இருந்துட்டு இருக்காது இருந்தாலும் தன குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்குது அப்படிங்கிறத விட உங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு அதிகாரமான வகையில் தன வரவு அதிகரிக்கும் என்றைக்கோ கொடுத்த பணம் திரும்பி வருமா வாராதான்னு நீங்களே கைவிட்டதுக்கப்புறம் அந்த பணம் திரும்பி வந்து ஒரு அதிர்ஷ்டமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டுருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல பூமி அமையக்கூடிய யோகமான பூமி அமை அமையக்கூடிய நீங்கள் முன்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான கழகமோ பாதிப்போ அவசகுணமோ ஏற்படாமல் சந்தோஷமான சகாயமான வகையில் பூமி யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே வந்துட்டுருக்கும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில சில பேருக்கு பலிதமாகும் சொந்தமாக ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுக்கிறவங்க இரும்பு ஜல்லி மணல் சம்மந்தப்பட்ட துறையில் விற்பனையில் உள்ளவங்க சென்ட்ரிங் சம்மந்தப்பட்ட கஷ்டமான தொழிலில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த இந்த வாரத்தில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது அதிர்ஷ்ட நெறிஞ்ச வாரமாகவும் இருக்கும் அதே சமயத்துல மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கோம் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆதாயம் அனுகூலம் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மீண்டும் அந்த பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு பக்குவமாகவே அமையும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக செயல்பட்டு தன வரவை ஈர்க்க முடியும் வீரியத்தோடு செயல்பட்டு இருக்கிற வெற்றி வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வாய்ப்பு வகையில் திடீர் கௌரவம் ஏற்படக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது வாய்ப்புகள் மிகுந்த இருக்கக்கூடிய இந்த வாரத்துல இணக்கமான சூழ்நிலைகளை வணக்கம் போட்டு வரவேற்பது நல்லதா அமையும் அரசு உத்தியோகம்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி டீச்சர் வேலையில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான வாரமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ தொடர்ந்து அடுத்ததான் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறதுனால வரவும் செலவும் அளவாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது வரவுக்கு தகுந்த செலவு இருந்துகிட்டு இருக்கும் செலவுக்கு தகுந்த வரவும் இருந்துகிட்டு இருக்கும் வரவே இல்லாமல் செலவு இருந்தால் கஷ்டம் அதே மாதிரி செலவே இல்லாமல் வரவு இருந்தால் அது அதிர்ஷ்டம் ஆனால் இரண்டும் சமமாக இருக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது புதுசாக பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் இந்த அரிசி மில் வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி இந்த வெங்காயம் பூண்டு கடுகு மிளகு சீரகம் சம்பந்தப்பட்ட வெந்தயம் சம்பந்தப்பட்ட விற்பனை விற்பனையில் உள்ளவர்களுக்கு அதுவும் மொத்த விற்பனையில் உள்ளவர்களுக்கு கத்தகத்தையா பணம் கிடைக்கக்கூடிய வாரமா மகர ராசிக்கு இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சாதாரண தகரத்தை வித்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த விற்பனையில் தங்கத்தை வித்த மாதிரி அவங்களுக்கு தன பணம் சேரக்கூடிய வருமானம் மிகுதியாக கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது என்ன அலைச்சல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் இந்த வாரத்தில் மகர ராசிக்கு அதுக்கு தகுந்த விளைச்சலும் இருந்துட்டு இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை அடியோடு தவிர்ப்பது இந்த வாரத்துக்கு நல்லது அலைச்சலும் அதுக்கேத்த மாதிரியான தன வரவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அடுத்து so, கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தைரியம் வீரியம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த முன் எச்சரிக்கை முன் ஜாக்கிரதை இதுவெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக வேகமாக உழைக்கிறோம் அப்படிங்கிறத விட விவேகமாக செயல்படணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்துடனும் வெற்றி அப்படிங்கிறத விட எடுத்துடனும் ஒரு தடையை கொடுத்து அதற்கடுத்து வெற்றியை கொடுக்கும் முதல் முதலாக தடை ஏற்படுதுன்னு வைங்களே அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெற்றியாக வெற்றியாகத்தான் இருந்துகிட்ருக்கும் எடுத்து முதல் வெற்றி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் அதனால் இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனால் அந்த தடைகளுக்கான விடைகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானங்களும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் என்னதான் தங்கத்தோட விலை உச்சத்தில் இருந்தாலும் அந்த தங்கத்தை அச்சமில்லாமல் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இருந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும் வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நிறை குறைகளை நிதானத்தோடு கையாள்வது நல்லது பெண்கள்னாலே வந்து நகைக்குதான் ரொம்ப ஆசைப்படுவாங்க என்னதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நகை விலைகள்லாம் உச்சத்துல இருந்தாலும் ஆனா அச்சமே இல்லாம நகைகள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மீனம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் வலிமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது நாள் வரையில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே நல் உத்தியோகத்திலிருந்து அந்த உத்தியோகத்தை கைவிட்டவங்களுக்கு அதைவிட நல் உத்தியோகம் உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் இந்த வாரத்தில் கிடைக்கும் ஏற்கனவே நல்ல உத்தியோகத்தில் இருந்து நல்ல வருமானம் இருந்து நல்ல பதவியில் இருந்து நல்ல கௌரவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட நாம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் இந்த பாதையோரத்தில் வந்து சின்ன 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 கடை வச்சுருப்பாங்க இல்லையா டிஃபன் கடை வச்சுக்கிறவங்க காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன அமைப்பில் உள்ளவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வாரத்தில் வந்து அச்சாரமாகவே அமையும் தொழில் ரீதியான வகையில கந்துவெட்டுக்கு கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு அதாவது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய சொந்தமாக பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சொந்தமாக வருமானத்தில் தன்னுடைய சொந்த பணத்தில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு கௌரவமான அதிகாரமான ஆதாயமான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் ஆதாயமும் அற்புதமும் நிறைந்த இந்த வாரத்தில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் உண்மைதான் சார் தெரியாதவங்களை விட தெரிஞ்ச சைத்தானே மேல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வாரம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் பொதுவாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் வீட்டினுடைய முற்புறத்தில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் வைக்கக்கூடாது அது வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வாழை மரம்னாலே கொல்லப்புறத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைங்களா சார் வீட்டுக்கு முன்பகுதியில் வாழை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது வீட்டுக்கு முற்பகுதியில் வேப்ப மரம் வைக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானருக்கு ஆயில் தீர்க்கம் ஏற்படக்கூடிய அல்லது ஆயில் சம்மந்தப்பட்ட வகையில் கண்டம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த கண்டத்திலிருந்து தவிர்க்கப்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு பின்புறம் வந்து வாழை மரம் வைக்கலாம்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதுக்காக சொல்லுது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு உரமறைன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமப்புறத்தில் உரமுறைன்னு சொல்லுவாங்க அதாவது கெஸ்ட்டு விருந்தாளி வந்தாங்க அப்படின்னா அந்த விருந்தாளிக்கு நம்ம சமையல் செஞ்சு அந்த சமையல் ரெடி பண்ணி அதை வந்து அந்த அந்த சமையல் பதார்த்தங்களை வந்து விருந்தாக படைக்கும் பொழுது நம்ம வந்து அந்த விருந்தினரை உங்கள் வீட்டுக்கு யார் உறவினர் வந்திருக்காங்களோ அவங்கள தாண்டி போய் வீட்டுக்கு முன்னாடி இலை எடுத்துட்டு போய் உனக்கு நான் சோறு போடுறேன் அந்த இலையை காடிட்டு போகிறதுக்கு பதிலாக பின்பக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் வந்து உங்களுக்கு வாழைமரம் மரம் வந்தது அப்படின்னா அதில் அந்த இலையை கட் பண்ணி தலைவாழை இலையை கொண்டு வந்து அவருக்கு வந்து சரியான சாப்பாட்டோடு விருந்தோடு தலைவாழை இலையில் சாப்பாடு போடலாம் பரிமாறலாங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து ஒரு சாத்வீகமாக சொல்லி வச்சுருக்குது இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வாழைமரம் மரம் இருக்கிறதுனால கெடுதல் கிடையாதுங்க பொதுவாக வாழைமரம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நச்சு பூச்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நல்ல பாம்புன்னு சொல்லக்கூடிய கொடிய விஷமுள்ள பாம்பு கூட வாழை மரத்து சம்பந்தப்பட்ட கரும்பு மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக தான் இந்த வாழை மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பின்பக்கம் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வாழை மரம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பின்பக்க கதவு காலையில் எந்திரிச்சோன்னா முதல் முதல்ல திறந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூதேவி அப்படிங்கிறது வந்து முன்னுக்கு நிற்காம ஸ்ரீதேவி அப்படிங்கிறது முன்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதா நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நிறைய பேர் வந்து இதனுடைய விளக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க ஆனா வாழை மரம் எதனால கொல்லப்புறம் இருக்கணும் எதுனால முற்புறத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க ஸ்பெஷலா வந்து அந்த பின்புறத்தில் இருக்க கான்செப்ட் ரொம்ப அழகா சொன்னீங்க விருந்தாளி வந்து அவங்களை தாண்டி வெளியே போய் எடுக்கக்கூடாது தலைவாழை இலையை எடுத்துட்டு வந்து பரிமாறணும்னா அது வேற விதமா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க அதே மாதிரி பன்னெண்டு ராசிக்கான பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இன்றைக்கு நிகழ்ச்சியில் சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விரும்பி சாப்பிட்டால்தான் பயன் தரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு சாரை நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ஆசைப்படலாம் நிச்சயமா நீங்க வந்து சாரை நேரடியா சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் போயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான மட்டும்தான் அந்த இரண்டு நம்பர் அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நீங்க நேரடியாக சந்திக்கலாம் இதே மாதிரி அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்